என் அன்பு பிள்ளையே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா தங்கமே? இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி என்பதை புரிந்துகொள், அதனை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம் தான் மனித பிறவி, அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது. எல்லோரிடமும் அன்பாக நடந்துகொள். நாம் வாழும் காலம் சில காலம்தான், இதில் எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன்? இன்று உன் ஆசானாக பேசுகின்றேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என வருந்துகின்றோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள். உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான். வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே, கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார், அனைத்தும் மாறும். இது சத்தியம். ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து, சாந்தி ஏற்படும். தைரியமாக இரு, எதையும் தாங்கிப்பார். வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். இந்த சாகி உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் தங்கமே. கலங்காதே. என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே. சீக்கிரம் மாறும் என்று நம்பு. உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா தங்கமே. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே. நீ தூக்கி எறிய கல்வில்லை தங்கமே. வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை இந்த சாகி பிரகாசிக்க செய்வேன். கலங்காதே. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே. நீ கூறும் நல்வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருப்பவர்களுக்கே இழப்பு என உணரும் காலம் கண்டிப்பாக வரும். வாடி வருவோர்க்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து நான் உன்னை வாழ வைப்பேன். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் சாகி, நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும். கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரெடுத்து ஆழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனும் அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே. ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை. அன்பு குழந்தையே, நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவேன். நான் ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாவற்றையும் என் சாகப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே.
இனி நீ கடக்க போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள். துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமி. தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில் தான் நிற்க வேண்டும். எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாக போகின்றது. உன் வாழ்க்கையில் இனிதான் ஆட்டம் கலைக்கட்ட போகின்றது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே. கலங்காதே, உன் சாயப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன். என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன். ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன். சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன். நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது. மிக விரைவில் மாற்றங்கள் வரும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்களை சந்தோஷமுடையவராக மாற்றும். அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து. நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ. ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே. அவர்களை இழக்க கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது? கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகின்றது, குட்டையில் விழும் மழை அசுத்தமாகின்றது. இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும். செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன். பொறுத்திருந்து பார்த்தங்கமே. நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல். உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் தங்கமே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவார். நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியம் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே உனக்கு. நான் உனக்கு அரணாக இருக்கும் போது அனைத்திலும் துணிந்து செயல்படு. அனைத்தும் நலமாக முடியும். வாடிப்போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கின்றது. வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும்? ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு. எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே அநேக நன்மைகளுக்கு வழிவகுத்திடும். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான். ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசை அல்ல தாகம் என்று. உன் வாழ்வில் உன்னை அழ வைத்தவர்களே ஒருபோது மறக்காதே. அவர்களுக்கு நன்றி சொல் குழந்தையே. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை யோசிக்க வைத்தவர்கள். தன்னை பற்றி சிந்தனை செய்பவன் மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டான். சூழ்நிலை எதுவாயினும் வாழ பழகிக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை குறுகியது, அதனை சிறப்பாக வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறிந்து விடுங்கள். பயம் மோசமானது, அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசித்துக் கொண்டு வாழுங்கள். பிறரை காயப்படுத்தாத புன்னகை அழகு. தனது சோகத்தை மறைக்கும் புன்னகையோ பேரழகு குழந்தையே. கலங்காதே, உன் சோகம் அனைத்து மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி நீ வாழப் போகின்றாய். இந்த சாகி உனக்கு துணை இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றேன். பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தையே. யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும். எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள். பிடிக்கின்றது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள். அதுவே பின்னாலும் அலட்சியத்திற்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும். எதிர்பார்ப்பிற்காக கொஞ்சம் வேண்டும். சிலவற்றை மறைத்து வையுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். நீ செய்யும் செயலை மற்றவர்கள் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே. சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுவதில்லை குழந்தையே. துணிந்து செயல்படு. குணம் அறிந்து பழகும் காலம் அன்று, பணம் அறிந்து பழகும் காலம் என்று. இதுதான் கலிகாலம் குழந்தையே. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவார். செடிகளாக இரு,
பூத்துக்கொண்டே இருப்பார். அன்பு குழந்தையே, என் மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி என்னிடம் வருவதில்லை. நானே அவர்களை தேடி பிடித்து என்னிடம் கொண்டு வருகின்றேன். அப்படி வரவழைக்கப்பட்ட குழந்தைத்தான் நீ. எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன்? இனி கலங்காதே. உன் சாகியப்பா உன்னுடன் இருந்து உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து உன் கடன்களை அனைத்தும் அடைத்து உன்னை நல்ல வாழ்க்கையை நான் வாழ செய்வேன். தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதே, யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதே. பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகின்றது என்பதை புரிந்துகொள். கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம், ஆனால் கவலையில் விழுந்து விடாதே. எழுவது கடினம் குழந்தையே, சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுத்தான் சிரிப்பேன் என நீ நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது குழந்தையே. இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ பழகு. தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டல் அடித்தால் கலங்காதே, மன்னித்து விடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். வெற்றி நிச்சயம். ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை பற்றியோ அவர்களின் செயல்களை பற்றியோ விமர்சிக்காதீர்கள். ஏனெனில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். பேசும் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே. ஏனென்றால் வார்த்தைகளும் கத்தி போல்தான். சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும். நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். ஒருவனின் பலம் என்பது அவன் உடலை பொறுத்து அமைவதில்லை. அவன் மற்றவர்கள் மீது உண்மையான அன்புகளை செலுத்தும் போதுதான் அவன் பலசாலி ஆகின்றான். என் கண்மணியே, என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கின்றது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும்? எதற்காக அழுகின்றாய்? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்று புண்ணியத்தை உண்டாக்குவதற்காக நான் பக்கிரியாக உழவிக்கொண்டிருக்கின்றேன். பிச்சைக்காரனாக, நாய்களாக, ஈ எறும்புகளாகவும் உலாவுகின்றேன். உனது உழைப்பை, உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை, உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கின்றார்கள் என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. என் திட்டங்களை யாரால் அறிய முடியும்? அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானார்கள். ஆனால் நீ அகங்காரத்தை விழுத்து என்னுடைய காலடியில் நீ சரணடைந்தா அளவு கடந்த ஆனந்தத்தை கண்டிப்பாக அனுபவிப்பாய். அன்பு குழந்தையே, உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு தங்கமே. என் சாகியப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று குழப்பத்தில் நீ இருக்கும் போது, மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது, உன் வீட்டில் உன் சாகியின் உருவத்திற்கு முன்னால் கண்களை மூடிக்கொண்டு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீயே உணர்வாய். உனக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என் மீது வை. உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை. நீ உனது கடமையை செய். சிறிதளவும் எதற்கும் அஞ்சாதே. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நீ எல்லா தரப்பிலிருந்தும் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது என் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழியத் தொடங்கும். இதை புரிந்து கொள் தங்கமே. பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே. கருணையுள்ள இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகியப்பா.